இந்த வீடியோவில் உங்கள் ரெசியூமை எப்படி 10 நிமிஷத்தில் ஈஸியாக மொபைல்லையும் சரி லேப்டாப்லேயும் சரி எப்படி ஈஸியாக ஃபார்மெட்டோட நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணால் போதும், ஈஸியாக சிம்பிளாக ஃபோனில் கூட பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்வீனியாக லேப்டாப் இருக்குன்னா சிஸ்டம் இருக்குன்னா அதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் போதும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. டெலகிராம் குரூப்பில் நீங்கள் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஃபோனில் எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WPS ஆஃபீஸ் ஆப் இருக்கணும். இப்போ ரீசெண்டாக வர மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்குது. கொஞ்சம் ஓல்டு மாடல் ஃபோன்லலாம் WPS ஆஃபீஸ் ஆப் இருக்காது. உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ஆப்பை WPS ஆஃபீஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இதுமாரி ரெட் கலரில் ஒரு இது காட்டும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோனில் ஓப்பன் பண்ணோடனே PC லேப்டாப்பாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த WPS ஆஃபீஸ் தேவையில்லை, வேர்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இதை நீங்கள் ஃபோல்டரை நீங்கள் டச் பண்ணோடனே உங்களுக்கு WPS ஆஃபீஸில் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நால லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டுன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த எடிட்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ டச் பண்ணோடனே உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ நேம்ன்ற இடத்துல பாலாஜி மெக் இன்ஃபோன் இருக்கிற இடத்துல நான் டச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை அழைச்சிட்டு அப்படியே உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக சிம்பிள் மெத்தட் தான். அடுத்தது கீழே நீங்கள் எப்படி சேட்டிங் பண்ணுவீங்களோ அதேமாதிரி நீங்கள் அழைச்சிட்டு அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து மொபைல் நம்பரை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் அழைச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் அழைச்சிட்டு உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மெயில் ஐடியை போட்டுருங்க, உங்கள் மொபைல் ஐடியை. கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ், இப்போ கரண்ட்டில் இருக்க அட்ரெஸ்ஸை கொடுங்க. போஸ்ட் வந்து திடீர்னு நீங்கள் கால் லெட்டர் கூட உங்களுக்கு ஜாபுக்கு ரெசியூமை நீங்கள் அப்ளை பண்ணோடனே கால் லெட்டரை நீங்கள் இந்த இதுக்கு அட்ரஸ்க்கு வந்து அனுப்பி வச்சாலும் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அட்ரஸை வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, கரண்ட்டில் இருக்க அட்ரெஸை டைப் பண்ணிடுங்க. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் PC லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் இமேஜ் சேஞ்ச் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபோனில் இந்த ஆப்பில் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பார்டர்லாம் ஃபார்ம் ஆகும். திரும்பியும் ஒரு கிளிக் அப்படி இல்லைன்னா திரும்பியும் ஒரு டபுள் கிளிக் பண்ணோடனே சேஞ்ச் இமேஜ் அப்படின்ட்டு இதில் காட்டும். அந்த சேஞ்ச் இமேஜ் ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணோடனே ஃபோட்டோஸ்லாம் வரும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸோ நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த இடத்துல அது வந்துடும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கெரியர் அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கேன். எந்த கெரியர் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனான இதை தான். ஸோ இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். எந்த ஒரு எடிட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லாதான். வேலை கிடைச்சா நான் சின்சியராக இருப்பேன், நல்லா என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறது தான். இது காமனான இது தான், கொஞ்சம் நீங்கள் எடிட்டே பண்ண தேவையில்ல. அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ BEயோ மெக்கானிக்கலோ என்னமோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. ஸ்கூல் நேமு காலேஜ் நேமு எல்லாத்தையுமே இதில் டைப் பண்ணிவிட்டு கரெக்டான மார்க்ஸை வந்து டைப் பண்ணுங்கள். திடீர்னுட்டு சர்டிஃபிகேட்டை வெரிஃபைஸ் பண்ணுவாங்க, பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸு, இதுமாரி ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, இதுமாரி CNC நல்லா ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் வந்து சாலிட் ஒர்க்ஸில் நல்லா டிசைனிங் பண்ணுவேன், அப்புறம் வந்து இது பைத்தான் எனக்கு நல்லா தெரியும், அதேமாரி உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எம்டி ஸ்பேஸ் கீழே வச்சுட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் அழுத்தினீங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். அடுத்தது ப்ராஜெக்ட் ஒர்க், அதில் நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் நேம்ன்ற ப்ராஜெக்ட் டைட்டில் டைப் பண்ணிடுங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கொஞ்சம் சும்மா ஒரு 2 லைன் டிஸ்கிரைப் பண்ணால் போதும், உங்கள் ப்ராஜெக்ட் 2-3 லைன் டிஸ்கிரைப் பண்ணால் போதும். உங்கள் அப்ஸ்டாக்கே தூக்கி அப்படியே நீங்கள் ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிடாதீங்க, சும்மா அப்படியே உங்கள் ஓன் இங்கிலீஷில் அப்படியே நீங்கள் உங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஒரு 2 லைன்ஸில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அச்சீவ் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, ஸ்கூல் டேஸில் வாங்க சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்,
இந்த வெபினார் அட்டன் பண்ணியிருக்கேன், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், கிளாஸில் ஃபுல் அட்டண்டன்ஸ் சீட்டு, ஃபுல் அட்டண்டன்ஸ் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் ஆனதுக்கு அதுமாரி இருக்க சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். ஐ காட் சர்டிஃபிகேட்டுன்னு, ஐ அட்டன் இன்டர்ன்ஷிப்னு அது அந்த நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அந்த பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன், ஜெண்டர் கொடுத்துருக்கேன், அடுத்தது மேரிட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன், லாங்குவேஜ் நோன் கொடுத்துருக்கேன், அடுத்தது நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்கேன், அடுத்தது ஹாபி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், இந்த மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது இதில். இது நீங்கள் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் இதில் எடிட் பண்ணாதீங்க. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் உங்கள் டைப் பண்ணிடணும். பாலாஜி மெக் இன்ஃபோன் இருக்குது, அதை நீங்கள் அழைச்சிட்டு உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து சிக்னேச்சர் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேட் அண்டு பிளேஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுங்க. நீங்கள் டேட் அண்டு பிளேஸை வந்து டைப் பண்ண தேவையில்ல, அது வந்து நீங்கள் கையாலே நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, அப்புறம் திரும்பியும் அடுத்த இதில் வந்து நீங்கள் அந்த ரெசியூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அழைச்சிட்டு அப்படியே எப்போ போகிறீங்களோ இன்டர்வியூக்கு டேட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் பேனாலே எழுதிக்கலாம். ஸோ அதை அப்படியே விட்டு வச்சுருங்க. லாஸ்ட்டாக ஃபோனில் அந்த WPS ஆப்பில் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே பாருங்கள், சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கட்டு தான், அங்கே சிம்பிளை சேவ் சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிடுங்க. டன்னுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள், அதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றிட்டு நீங்கள் டன்னு கொடுங்க. டன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு இது இதாகிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அப்படியே இதில் வந்து பிரிண்ட் அவுட் போட கொடுக்கக்கூடாது, PDF-ஆக கொடுக்கணும். PDF-ஆக கடையில் கொடுத்து பிரிண்ட் அவுட் போடுங்க, ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக அப்படியே நீங்கள் அமைச்சிங்கன்னா ஃபார்மெட் வந்து மாறிடும். PDF-ஆக சேவ் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லேப்டாப் PC-னா நீங்கள் வந்து அதிலே சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் PDF-ஐ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நேம் டைப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா லேப்டாப்பில், அதுக்கு கீழே அப்படியே வேர்டுன்னு இருக்கும், நீங்கள் அந்த வேர்டை டச் பண்ணிங்கன்னா PDF-ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அந்த PDF ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஃபோனாக இருந்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, வேர்டு டு PDF-ன்ற நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கலாம் போதும், அது உங்களுக்கு PDF-ஆக உங்களுக்கு இதாகிரும். இல்லைனா நீங்கள் கடைக்கே எடுத்துகிட்டு போங்க, அண்ணா இதை PDF-ஆக மாற்றிட்டு பிரிண்ட் அவுட் போடுங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களே நீங்கள் பிரிண்ட் அவுட்டு போட்டு உங்களுக்கு தருவாங்க. இந்த டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட்டு. இதில் போயிட்டு நீங்கள் ரெசியூம் அப்படின்ட்டு சர்ச் பாக்ஸில் டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் குரூப் உள்ளே போயிட்டு சொல்கிறேன், மேலே 3 dots இருக்கும், அதை டச் பண்ணி சர்ச்சுன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதில் வந்து நீங்கள் ரெசியூம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு இதை வந்து காட்டிடும். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே ஈஸியாக எடிட் பண்ணிக்கங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 8 நிமிஷமே போதும், இதில் நீங்கள் டக்கு டக்குன்னு டைப் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது.